ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பேப்பரில் அந்த அவுட்லைன் ஃபுல்லாக வரைஞ்சிக்கணும் நான் பென்சிலில் வரைஞ்சிருக்கேன் அது வரைஞ்சி முடித்ததுக்கப்புறமா இது ஒரு ஏ ஃபோர் ஷீட்டு அந்த ஓஹெச்பி ஷீட்ஸ் இருக்குல்ல ஏ ஃபோர் சைஸ் அதுவும் அதே மாதிரி இது மேலே வச்சு இந்த ஃபோர் கார்னர்ஸ்லேயும் ஸ்டேப்லர் போட்டுடணும் இந்த ஃபோர் கார்னர்ஸ்லேயும் ஸ்டேப்லர் போட்டுடணும் அது போட்டு முடித்ததுக்கப்புறமா இது மேலே தான் நம்ம ஃபுல் ஒர்க்கும் பண்ண போகிறோம் இது மேலே க்ளூ தடவிட்டு நம்ம நம்மக்கிட்ட இருக்கிற பீட்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா ஒட்ட போகிறோம் ஸோ இதில் வந்து என்கிட்ட இந்த மாதிரி பீட்ஸ் இருக்குது இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது இது பிங்க் மெரூன் க்ரீன் ஆரஞ்ச் ரெட் பர்பல் மஜந்தா ஸோ அப்புறம் கோல்டு பீட்ஸ் கொஞ்சம் இருக்குது இந்த கோல்டு பீட்ஸ் இதெல்லாம் வச்சு தான் நம்ம இது பண்ண போகிறோம் இது எப்படின்னா எல்லாமே ஹாஃப் ஹாஃப் பீட்ஸ் தான் இருக்கும் அதாவது பீ பீட்ஸ்ன்னா ஃபுல்லாக இருக்கும்ல ஸோ இது ஒட்டுற பர்பஸ்க்காகவே வர்றது இதில் இந்த மாதிரி ஹாஃப் ஹாஃபாக இருக்கும் அதாவது இந்த பேக் சைடு வந்து ஃப்ளாட்டாக இருக்கும் ஃப்ரண்ட் சைடு வந்து இப்படி பீட் மாதிரி இருக்கும் ஸோ இதை வந்து இது மேலே கம் வச்சு இப்படி ஒட்டும் போது அது ரொம்ப அழகாக வரும் இப்படியே ஒட்டி தான் நம்ம ஃபுல்லுமே ஒட்டி முடிக்க போகிறோம் இது வந்து ஒட்டுறது ஜாலியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் எந்த லைன்ல எதை ஒட்டணும் அப்படிங்கிறத மட்டும் பசங்கள்கிட்ட கொடுத்துட்டேன் அவங்க அழகாக ஒட்டிட்டாங்க அதுக்கப்புறமா நான் ஒட்டுறது மட்டும் நான் வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா அவங்க பண்றது ரொம்ப நேரம் ஆகும் வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் பண்றது மட்டும் நான் வீடியோவில் ஆட் பண்ணிருக்கேன் அதுவும் எப்படி பண்ணிருக்கேன்றதை காட்டுறேன் அதுக்கப்புறமா இதே மாதிரி இந்த திங்ஸ் எல்லாம் வச்சு மட்டுமே எப்படி ஒரு நவராத்திரிக்கோ இல்லை வீட்டுக்கு யாராவது வந்தால் வச்சு கொடுக்கறதுக்காகவோ ஒரு குங்கும சிமிழ் மேல எப்படி டிசைன் இந்த வீடியோவோட கடைசியில் நான் ஆட் பண்ணிருக்கேன் அதையும் மறக்காம பாருங்க இதுதான் கிருஷ்ணா முடிச்ச ப்ராஜெக்டோட வீடியோ இல்லை மாதிரி மேலே ரெண்டு போட்டிருக்கேன் இறகு மாதிரி ரெண்டு தான் நான் பண்ணேன் மீதி எல்லாமே பசங்கள்கிட்ட கொடுத்து தான் பண்ண சொன்னேன் அந்த கிருஷ்ணாவோடய ட்ரெஸ்ஸுக்கு கால் கிட்ட வர்ற அதுக்கெல்லாம் வந்து பால் செயின்ஸ் யூஸ் பண்ணேன் அது வந்து கோல்டு பால் செயின்ஸு இந்த மாதிரி கொலுசுக்கு சில்வர் யூஸ் பண்ணேன் நடு நொடுலாக வந்து கிறிஸ்டல்ஸ் வச்சது யூஸ் பண்ணேன் அது எல்லாமே நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு கிளியராக தெரியும் இதில் யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ் அந்த பால் செயின் அது அதை பற்றிலாம் நான் வந்து என்னோடய ஜூட் பேக் கிராஃப்ட் பண்ணும்போதே நான் அதை சொல்லியிருந்தேன் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா அதையும் போய் பாருங்கள் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் இப்போ நான் என்ன இருக்கேன்னா அந்த மயிலிறகை சுற்றி ஃபர்ஸ்ட் கம் போட்டுட்டு கம்முன்றது வந்து ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணணும் ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் ஹெவியான ஐட்டம்ஸ் ஸோ ஃபெவிகால் யூஸ் பண்ணும்போது தான் அது நல்லா ஸ்டிக்காகும் ஃபெவிகால் போட்டுட்டு அதை சுற்றி கோல்டு செயின் போட்டுட்டு அப்புறமா கிறிஸ்டல் செயின் போட்டுட்டு நடுவில் அதுக்கு என்னென்ன பீட்ஸ் நல்லா நல்லாயிருக்கும் அப்படி பார்த்து வச்சுட்ருக்கேன் மயிலிறகில் வர எல்லா கலர்ஸும் என்கிட்ட இல்லை ஸோ எவ்வளோ மேட்ச் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி நான் பண்ணியிருந்தேன் இது ஃபுல்லாக செஞ்சு அப்புறமா இதை வந்து அந்த ஓஹெச்பி ஷீட்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது ஒரு ஃப்ரேம் உள்ள போட்டு ஃப்ரேம் பண்ணிடலாம் இது ஜஸ்ட் காயிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃப்ரேம் அந்த ஸ்டேப்லெஸ் நாலு சைடில் போட்டோம் பார்த்தீங்களா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஓஹெச்பி ஷீட்ஸை எடுத்துகிட்டு அதை மட்டும் ஃப்ரேம் உள்ள போட்டு ஃப்ரேம் பண்ணிட்டோன்னா நான் காமிச்ச மாதிரி சூப்பராக வந்துடும் केशव मादव जनार देना केशव मादव जनार देना இது என்னன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ டி அவுட்லைனர் பேர் கலர் ஒயிட்டு இது வந்து அந்த கொலுசுக்கு கீழே முத்து மாதிரி அழகாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அந்த முத்து ஷேப்பில் போட்டேன் ஏன்னா முத்தில் ஒயிட்டில் வந்து என்கிட்ட ஹாஃப் பீட்ஸ் இல்லை அதனால முத்து மாதிரி தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அது போட்டேன் அது ஆக்சுவலி காஞ்சதுக்கப்புறமா ரொம்ப அழகாக தெரிஞ்சுது நெஞ்சமான முத்து மாதிரி அந்த கொலுசில் தொங்குகிற முத்து மாதிரி ரொம்ப அழகாக தெரிஞ்சுது இதில் கிருஷ்ணரோட நெயில்ஸுக்கு நான் ஆக்சுவலாக எதுவும் பண்ணலை பட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அது கூட பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது குங்குமச்சிமிழ் ஸ்டார்டிங்கில் சொன்னதில்ல அதுதான் இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த குங்கும சிமிழ் நிறைய டிசைன்ஸ் இருக்குது நான் பண்ண மீதி டிசைன்ஸ்லாம் இதுக்கப்புறம் போடுறேன் ஸோ இதில் என்னென்னா இந்த ஃப்ரண்ட் ஸ்பேஸ் காலியாக இருக்குல்ல இந்த இடத்துல காலியாக இல்லாமல் நான் சொன்ன அந்த பீட்ஸை வச்சு ஏதாச்சும் ஒரு டிசைன் நம்ம ரங்கோலி கோலம் போடுவோம்ல அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டிசைன் போட்டுட்டோம் அப்படி போட்டோம்னா இது வந்து ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா குங்கும சிமிழ் நான் சொன்ன மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து மூணு கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும் சந்தனம் குங்குமம் மஞ்சள் இதை வச்சு கொடுக்க இது மோஸ்ட்லி நவராத்திரி டைம்ல வீட்டுக்கு வர சுமங்கலிக்கு வச்சு கொடுக்கறதுக்கு அப்புறம் யாராவது வீட்டுக்கு வந்தாலும் வெறும் மட்டும் எப்பயுமே வச்சு கொடுத்தா போர் அடிக்கும் இந்த மாதிரி ஏதாவது வச்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வாங்கி செஞ்சது தான் இது பார்த்திங்கன்னா கிராஃப்ட் ஸ்டோரில் கிடைக்கும் இது வந்து இருபத்தஞ்சி ரூபாய்க்கு நான் வாங்கினேன் இந்த மாதிரி டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று ரெண்டு ரூபா கூட குறையாக இருக்கும் அந்த பீட்ஸ் எல்லாம் இது உள்ளே வச்சு பார்த்து பார்த்து பார்க்கும்போது சூப்பராக இருக்கும் செம்ம அழகாக இருக்கும் யூனிக்காக இருக்கும் நம்ம எல்லோரும் கொடுத்த மாதிரி கொடுத்தோன்னு இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்கும் இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்